ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள சின்னமனூர் ஐயம்பட்டியில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இந்த இடம் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, தேனியிலிருந்து 22 கிலோமீட்டரில் தாங்க சின்னமனூர் ஐயம்பட்டி அமைஞ்சிருக்குது. இந்த சின்னமனூர் ஐயம்பட்டியிலேருந்து அவுட்டரில் தான் விருமன் படத்துடைய ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. அதாவது தேனியிலிருந்து கம்பம் போகக்கூடிய மெயின் பைபாஸில் உள்ள, அதாவது சின்னமனூருடைய அவுட்டரில் உள்ள பைபாஸில் வந்தீங்கன்னா சைடில் ஒரு ரோடு போகும் சின்னதாக. ஸோ பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது சைடில் போகக்கூடிய ஒரு சின்ன ரோடு வழி போனீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா இங்கே உள்ளவங்க யாரையாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஆலமரம். ஆலமரத்து கீழே ஒரு நீரேட்டம் போகுது பார்த்தீங்களா, ஓட. ஸோ இங்கே வச்சு விருமன் படத்தில் சோப்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கில் வச்சு தான் வில்லனை உள்ளே ஓடி வர வச்சு உள்ளே லாக் பண்ணிவிட்டு ஏலத்துக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்திக் சாருடைய விருமன் படத்தில் கார்த்திக் சார் அவர்கள் வேகமாக ஓடி வந்து இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு அடுத்து ஒரு வாசல் இருக்கும். ஸோ அந்த அது வழி வெளியில் வந்துட்டு உள்ள வில்லன் ஆர்கே சுரேஷ் அவர்களை அவங்களோட மொத்த டீமையுமே லாக் பண்ணிடுவாங்க. இந்த சைடில் இருந்துட்டு கார்த்திக் சார் அவர்கள் பூட்டுவாங்க, அந்த சைடில் சூரிய சாரி பூட்டுற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். உள்ள கார்த்திக் சாருடைய ரேடியோ செட்டெல்லாம் வச்சு கார்த்திக் சாருடைய பில்டிங் மாதிரியே காமிச்சிருப்பாங்க படத்தில். இந்த சைடில் கார்த்திக் சார் அவர்கள் லாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சைடில் தான் சூரிய அவர்கள் லாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன் முழுக்கவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த பில்டிங் முன்னாடி ஒரு ஓட போகுது பார்த்தீங்களா, இங்கே தான் கார்த்திக் சார் அவர்கள் சோப் போட்டுட்டு இருப்பாங்க, சூரிய சார் அவர்கள் குளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இந்த ஓடையில் வச்சுதான் படைவீரன் படத்தில் ஐஏஏ மா டிக்கிட்ட அப்படின்ற ஒரு சாங்கு, ஃபேமஸான சாங்கு எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த ஆலமரம் நல்லா தெரிகிற மாதிரி கீழே விழுதில் குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஹீரோ காமிச்சிருப்பாங்க. அதே சாங்கில் இன்னொரு சீனில் கூட ஹீரோயினி அவர்கள் பட்டு செலவு கொடுத்துட்டு இந்த படிக்கட்டில் தான் டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டிலையும் இந்த படத்தில் வரக்கூடிய சில சீன்ஸில் இந்த இடத்த சுற்றி வயல்காடாக இருக்கும். ஸோ அந்த வயல்காட்டில் தான் சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரியே தேனி டிஸ்ட்ரிக்டில் பாதி முடிச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.